புதிய கல்விக் கொள்கை குறித்து விவாதிக்க மாநில அரசுகளுக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அழைப்பு விடுத்திருக்கிறது. புதிய தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட கஸ்தூரிரங்கன் தலைமையிலான குழு வரைவு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. இதில் நாடு முழுவதும் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டிருப்பதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதையடுத்து ஹிந்தியை மூன்றாவது மொழியாக பயிற்றுவிப்பது கட்டாயமில்லை என்ற வரைவு அறிக்கையை மத்திய அரசு திருத்தியது. இந்நிலையில் புதிய கல்விக் கொள்கை குறித்து விவாதிக்க தில்லியில் வரும் 22ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவித்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில கல்வி அமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வரைவு அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் குறித்தும் முரண்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.